மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தைராய்டு. இந்த தைராய்டு அது ஒரு நாளமில்லா கிரந்தின்னு சொல்லலாம். அதனுடைய குறைபாட்டினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹைப்போ தைராய்டிசம் வரலாம், ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம், கழுத்துக்கிட்ட சில பேருக்கு ஒரு வீக்கம் தென்படும், நாட் நெசசரி, நாட் கம்பல்சரி. அப்போது அவங்களுக்கு பாதி கிளாண்டு எடுத்துடலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி எத்தனையோ வகையான கஷ்டம். இந்த தைராய்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, தைராய்டு மாத்திரையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்த உடனே கம்பல்சரியாக நான் இந்த மாத்திரையை ரெகுலராக போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஆயுர்வேதத்தில் இதுக்கு மாற்றாக ஏதேனும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன, ஆயுர்வேத பிரகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் வாயு பித்தம் கபம்னு மூன்று வகையான தோஷங்கள் இருப்பதாக நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லின்னு வரேன் இல்லையா. இதில் இந்த மார்புக்கு மேலாக வரக்கூடிய ஸ்தானம், அதாவது தலையாகட்டும், கழுத்தாகட்டும், தோள்பட்டையாகட்டும், மார்பாகட்டும், அந்த பகுதி அது கபத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறது. கபம் எனும் பொருள் ஒரு நெய்ப்புடன் கூடிய பொருளாகும். குளிர்ச்சியானது, கனமானது, இந்த மூணே போகிற உங்களுக்கு மந்தமானது, நாலாவது விஷயம் ஸ்திரமானது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து உறைஞ்சி போகக்கூடிய தன்மை உடையது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கபத்தினுடைய இருப்பிடத்தில் ஒரு நோய் வருகிறது. அதைத்தான் நாம் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஹைப்பரோ ஹைப்போ தைராய்டிசமோ வருது. அப்போ என்ன ஆயிடுத்துன்னா, அது ஸ்தானம் கபதோஷ ஸ்தானமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மருந்துகளை எல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கபதோஷத்தினுடைய தாக்கமானது அந்த கிரந்தியின் மீது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த ஒரு குணம், எந்த ஒரு செயல் உடம்பில் பெருசாகிறதோ அதுக்கு நேரிடையான ஒரு மருந்து பொருளை, உணவுப் பொருளை நாம் கொடுக்கும் பொழுது அந்த குணமானது குறைந்து விடுகிறது. எந்த குணம் உடம்பில் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு விருத்தி சமானைகி சர்வேஷாம் விபரீதைர் விபர்யயா என்று சரக சம்ஹிதை என்னும் ஒரு புஸ்தகத்தில் காணப்படுகிறது. எந்த ஒரு பொருள் அதிகரித்திருக்கிறதோ அதுக்கு எதிரான ஒரு பொருளை நீ உணவாகவோ மருந்தாகவோ கொடு என்று ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு ஒரு உபதேசத்தை அந்த சரக சம்ஹிதை எனும் நூல் அறிவித்திருக்கிறது. அப்போது ஆயுர்வேதத்தில் சில மருந்துகள் இந்த மெய்ப்புத்தன்மைக்கு எதிராகவும், குளிர்ச்சியான தன்மைக்கு எதிராகவும், கனமான தன்மைக்கு எதிராகவும், மந்தமான தன்மைக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய மருந்துகள், எண்ணற்ற மருந்துகள் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காஞ்சனாரகா அப்படின்னு ஒரு மூலிகை. இந்த காஞ்சனாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு, அந்த மருந்து பொருளை ஃபஸ்ட்டு மெயினாக எடுக்கிறாங்க. குக்குலுன்னு ஒன்று இருக்குங்க, த கமிஃபரா முக்குல்னு பேர், பொட்டானிக்கல் நேம். அந்த குக்குலுவையும் இந்த காஞ்சனாரத்தோடு எடுத்து இடித்து சேர்ப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றையும் இந்த கூட்டத்தோடு சேர்ப்பாங்க. மாவிலங்கம் பட்டைன்னு ஒரு பட்டை இருக்குங்க, ஒரு அருமையான பட்டை அது, மாவிலங்கம் பட்டை. அந்த பட்டை கபத்துக்கு நேராக வேலை செய்யும். அந்த
மாதுளங்கம் பட்டையினுடைய அது அந்த பட்டை எடுத்துக்கிறது. கூடவே திருக்கடு திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணையும் இந்த கூட்டத்தோடு சேர்க்கறது, இந்த முன் குறிப்பிட்ட மருந்துகளோடு சேர்க்கறது. அமுக்கரா சூர்ணம் இருக்கு பாருங்கள், அதுவும் ரொம்ப சூடான வீரியம் கொண்டது. அது கூடவே அதையும் இதில் எடுத்துப்பாங்க. அது கூடவே இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டையும் சூடானது. இந்த லவங்கப்பட்டையை கடிச்சிக்கிட்டு நீங்கள் வாக்கிங் போங்க, உங்களுடைய சுகர் நல்லா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை சூடான வீரியம் உடையது. அந்த பான்க்ரியாஸில் போய் எந்த செல் வேலை செய்யலையோ அதை தூண்டிவிடக்கூடிய சக்தி அந்த லவங்கப்பட்டைக்கு சூடான வீரியத்தினால் அது பெறுகிறது. அதனால் இந்த லவங்கப்பட்டையையும் இதோடு சேர்த்துப்பாங்க. நீர் பிரம்மின்னு ஒரு மருந்து, இது ஒரு அற்புதமான கபஸ்தானத்தில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கிறது. அந்த நீர் பிரம்மியையும் அஸ்வகந்தாவையும் இந்த மாவிலங்கம் பட்டை இப்படி இருக்கக்கூடிய மூலிகைகளை எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பாங்க. கலந்துக்கிட்டே வரும்பொழுது தசமூலம்னு ஒரு மருந்து இருக்குது, இந்த டென் ரூட்ஸும்பாங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இந்த வில்வ வேறு எல்லாம் நிறையா போட்டு கலப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தசமூலத்தையும் இதில் சேர்த்து நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணிகிட்டே வரணும். இது படிப்படியாக ஏற்ற வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு மருந்து, அதையும் இதில் கலந்துருவாங்க. இப்படி எல்லா மருந்துகளையும் ஒன்றாக கலந்து நன்றாக இடித்து பொடித்து அதிலிருந்து ஒரு டேப்லெட் ஒன்று பண்ணுறாங்க. ஆயுர்வேதத்தில் ரொம்ப சமீப காலங்களாக இது வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாத்திரையை உட்கொள்வதால் நான் இங்கே உடனடியாக நான் அந்த ஆங்கில மருந்தை நிறுத்தி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஹார்மோன் தெராப்பி ஒன்று போயின்னு இருக்கும் பொழுது நம்ம வந்து அதில் குறுக்க வரக்கூடாது. இந்த மருந்தினுடைய வரவு வர 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 அந்த தைரானினுடைய தாக்கம் மட்டும் குணமாகறதல்ல, அந்த கிளாண்டே நல்ல ஃபங்க்ஷனோ அப்படி ஒரு சிறப்பை இந்த மாத்திரை செய்து தருகிறது. அப்போ என்ன ஆகிடும், இந்த மாத்திரை எப்படி வேலை செய்கிறது, நேராக அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டு உள்ளார அந்த மருந்தினுடைய வீரியமானது உட்சென்று அங்கே அடைந்திருக்கக்கூடிய நெய்ப்பான தன்மையையும் குளிர்ச்சியான தன்மையையும் கனமான ஒரு போர்வையையும் மந்தமான ஒரு தன்மையையும் பிசுபிசுப்பாக இருக்கக்கூடிய அந்த கபதோஷத்தையும் அறவே நீக்குகிறது. இப்படி நீக்கும் பொழுது இந்த மருந்தினுடைய வீரியமானது அந்த பகுதியில் போய் நல்லா வேலை செய்யும். அதனால் நீங்கள் வந்து ஆங்கில மருந்தை உடனே நிறுத்தக்கூடாது, ஆயுர்வேதத்தை கொண்டு வரணும். படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்க முடியுமா, ஆங்கில மருந்தை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு முயற்சியை செய்யலாம். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு தடவை அந்த தைராய்டு செக் பண்ணிடுறது நல்லது. ப்ரிஃபரபலி 3 மாதத்துக்கு 1 முறைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது நமக்கு தெரியும் எந்த ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோம். இந்த மாத்திரை கொஞ்சம் சூடான தண்ணீரோடு தான் சாப்பிடணும், பச்சை தண்ணியோடு சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு மாத்திரை போகும், காலையில் வாயில் போட்டுக்கிறது, மேலே கொஞ்சம் சூடாக தண்ணியை குடிக்கிறது, சாப்பாட்டுக்கு பிறகு கூட சாப்பிடலாம். ஏன்னா தைராய்டு மாத்திரை காலையில் தான் வெறும் இதில் தான் போடுவாங்க ஆங்கில மருந்தை. இந்த மருந்தை நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு ஒன்று போட்டுக்கலாம், இரவு சாப்பிடலாமா தாராளமாக ஒன்று போட்டுக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான மூலிகை மருந்துகள் கலந்து தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு தைராய்டு மாத்திரை ஒன்று ஆயுர்வேதத்தில் வந்துள்ளது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.